அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி நாகூரோட ரொம்பவே ஃபேமஸான பீஃப் பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரை கிலோ பீஃபை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பீஃப் கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சீரகத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கலர் பவுட்ரு இது கூட, வினிகர் இல்லை லெமன் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா பிசறி வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு 2 முட்டை அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த பீஃபு அந்த மசாலாலாம் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கடலை மாவு, கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில ஹீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஃபை கைகளில் உதுத்த மாதிரி போட்டு விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும். இப்போது பீஃப் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.